எனக்கு தெரிஞ்சு வீரலட்சுமி அப்படிங்கிறது கோவில்பட்டியில ஆங்கிலேயர்கள் இருக்கும் பொழுது, ஆங்கிலேயர்கள் இருக்கும் பொழுது இந்த ஜாதி வன்கொடுமைகளை எடுத்து கோவில்பட்டியில வீரலட்சுமி அம்மா அவங்க ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஒரு வீராங்கனை, அவங்க தான் தெரியும். மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஃபார்மசி அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பி ஃபார்ம் அப்ளை நவ. அந்த பாயிண்ட நீங்க பேசினவுல தமிழ்நாடு சிரிச்சிருக்கோம். ஏன் நாங்க எல்லாருமே சிரிச்சுதான் இருந்தோம். 1961 இருந்து 1990 வரைக்கும் தான் அவங்களுடைய வாழ்ந்த காலம். ஆங்கிலேயர்கள் வந்து நம்ம நாட்டை விட்டு எப்ப போனாங்கன்றது கூட உங்களுக்கு தெரியும். இது கூட தெரிஞ்சுக்காம நீங்க என்ன ஐபிஎஸ் படிச்சீங்க? தமிழக முன்னேற்ற படையின் வீரலட்சுமி எனக்கு தெரிஞ்சு வீரலட்சுமி அப்படிங்கறது கோவில்பட்டியில ஆங்கிலேயர்கள் இருக்கும் பொழுது இந்த ஜாதி வன்கொடுமைகளை எடுத்து கோவில்பட்டியில வீரலட்சுமி அம்மா அவங்க ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஒரு வீராங்கனை, அவங்க தான் தெரியும். மத்தபடி வீரலட்சுமி, சூரலட்சுமி, இந்த பங்காரலட்சுமி இதெல்லாம் வந்து கோயில்ல வந்து நான் சாமியா தான் பாக்குறதுன்னா, அதனால யாருகிட்ட எந்த ஊழல் பட்டியல் இருந்தாலும் தயவு செஞ்சு வெளியிட்டோம். ஏன் வெளியிடுறது என்ன, வந்து அவங்க எல்லா இடத்துக்கும் போய் வீடியோ எடுக்கட்டும். சத்தியமா சொல்றேன், எனக்கு இந்த வீரலட்சுமி யாருன்னு தெரியாது. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களே, இன்னைக்கு விமான நிலையத்துல பத்திரிகையாளர் சந்திப்புல தமிழர் முன்னேற்றப்படை தலைவர் வீரலட்சுமி அவர்கள் வந்து உங்க மீது 1000 கோடி ஊழல் குற்றச்சாட்டு முன்வச்சிருக்காங்க, அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்ப உடனே நீங்க வீரலட்சுமியா அப்படி யாரும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னீங்க. அதை மட்டும் சொல்லிட்டு விட்டீங்களா? அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் வச்சிங்க பாருங்க. அந்த பாயிண்ட நீங்க பேசினவுல தமிழ்நாடே சிரிச்சிருக்கோம். ஏன் நாங்க எல்லாருமே சிரிச்சுட்டுதான் இருந்தோம். ஏன்னா கோவில்பட்டி வீரலட்சுமி அம்மையார் 1961 இருந்து 1990 வரைக்கும் தான் அவங்களுடைய வாழ்ந்த காலம். அவங்க எதுக்காக போராடினாங்க, அவங்க எப்ப பிறந்தாங்க, அவங்க எப்ப இறந்தாங்கன்ற வரலாறு கூட உங்களுக்கு தெரியல. ரெண்டாவது, நம்ம ஆங்கிலேயர்கள் வந்து நம்ம நாட்டை விட்டு எப்ப போனாங்கன்றது கூட உங்களுக்கு தெரியல. இது கூட தெரிஞ்சுக்காம நீங்க என்ன ஐபிஎஸ் படிச்சீங்க? ஒரு 1000 கோடி ஊழல் குற்றச்சாட்டு உங்க மேல வச்சாங்க, அதுவும் வீரலட்சுமி அந்த குற்றச்சாட்டு முன்ன வச்சோம்னா பதட்டமா வரீங்கல்ல? வீரலட்சுமின்ற பேருக்குன்ற ஒரு பவர் இருக்குல்ல, என் பேரை கேட்டவனா நீங்க பேசுறப்ப உங்க முகத்துல வேணா அந்த பதட்டம் தெரியாமல, ஆனா உங்களுடைய பேச்சுலயும் செயல அந்த பதட்டம் தெரிஞ்சது. இதுக்கப்புறம் இந்த வீரலட்சுமியுடைய செயல்பாட்டால அண்ணாமலை நீங்க வளர்ந்துதான் இருப்பீங்க, பதட்டப்படுவீங்க. மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஃபார்மசி அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பி ஃபார்ம் அப்ளை நவ்.